அனுசரணை வழங்குவோர். உங்கள் சுற்றுலா கனவை நனவாக்கிக் கொள்ள இன்றைய செனிகோலை காப்புதாரராகிடுங்கள். டேன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா தசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய தேவைகளை கருத்தில் கொண்டு இலங்கையின் கல்வி திட்டங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தல். சர்வதேச கொள்கை உறுதியானதாக இருக்க வேண்டும் என இரான் விக்ரமரத்ன வலியுறுத்தல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த அறிக்கைகளை திங்கட்கிழமை வெளியிடுவதாக உதய கம்மன்பில அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் போலீசாருக்கும் பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல். மன்னர் திருகேதீஸ்வரம் மற்றும் சதச மனித புதைகுழி வழக்குகள் இன்று விசாரணைக்கு. நைஜீரியாவில் எரிபொருள் பார ஊர்தி வெடித்து சிதறியதில் 108 பேர் உயிரிழப்பு. தொடர்ந்து உள்நாட்டுச் செய்திகள். அனுசரணை வழங்குவோர் பயோக்ளீன். தூய்மைப்படுத்திய பின்னர் இலகுவாக மக்கி போகும், நாளைய நாளை நன்கறிந்தோர் இன்றே வாங்கிடுவர் பயோக்ளீன். உலகளாவிய தேவைகளை கருத்தில் கொண்டு இலங்கையின் கல்வி தொடர்பான எதிர்கால திட்டங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உலகளாவிய தேவைகளை கருத்தில் கொண்டு இலங்கையின் கல்வி தொடர்பான எதிர்கால திட்டங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் எனவும், நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவும் வகையில் மனித வளத்தை மேம்படுத்துவதற்காக மாணவர்களை அறிவாற்றல் நிறைந்தவர்களாக மாற்ற வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற கல்வி, விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சுகளின் முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அடுத்த 10 ஆண்டுகளில் உலகிற்கு தேவையான மனித வளத்தை உருவாக்கும் பொறுப்பு கல்வி அதிகாரிகளை சார்ந்துள்ளதாகவும், அதற்கான பரந்த நோக்குடன் கல்வி திட்டங்களை தயாரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சுகளின் முன்னேற்ற மீளாய்வின் போது கல்வி, விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சுகளினால் செயற்படுத்தப்படும் 5 திட்டங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. பாடசாலை கல்வி நவீனமயமாக்கல், ஆசிரியர் கல்வி, இடைநிலை கல்வி, தொழில்நுட்ப கல்வி, தகவல் தொழில்நுட்ப கல்வியின் மேம்பாடு என்பன தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. விஞ்ஞானம், கணிதம், தொழில்நுட்பம் ஆகிய உயர்தர பாடங்களை கற்பிக்கும் பாடசாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது குறித்தும் ஆராயப்பட்டது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். அரசியலில் ஓய்வு என்பது கிடையாது என மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்தலில் நிச்சயம் 113 பெரும்பான்மையை தம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொது தேர்தலுக்கான தயார் படுத்தல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நிச்சயம் நாம் இலகுவாக பொது தேர்தலில் வெற்றியை பெற்றுக் கொள்வோம். அரசியலில் ஓய்வு என்பதில்லை. தற்காலிகமாகவே அரசியலில் இருந்து விலகியுள்ளேன். 113 பெரும்பான்மையை நிச்சயம் நம்மால் பெற்றுக் கொள்ள முடியும். சர்வதேச கொள்கை உறுதியானதாக இருக்க வேண்டும் என இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். தேர்தலை காரணம் காட்டி சர்வதேச அரங்குகளில் இடம்பெறும் மாநாடுகளுக்கு சமூகம் அளிக்காமல் இருப்பது பொருத்தமற்ற விடயமாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை மாநாட்டில் அரசாங்கம் பங்கு கொள்ளவில்லை. தேர்தலை காரணம் காட்டி சர்வதேச அரங்குகளில் இடம்பெறும் மாநாடுகளுக்கு சமூகமளிக்காமல் இருப்பது பொருத்தமற்ற விடயமாகும். ஜனாதிபதியால் சமூகமளிக்க முடியாத பட்சத்தில் குறைந்தபட்சம் விடயங்களுக்காக பொறுப்பான அமைச்சரேனும் அந்த மாநாடுகளுக்கு செல்ல வேண்டும். அதேபோன்று மனித உரிமைகள் பேரவையின் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளமைக்கு அமைய நாட்டினுள் ஒருமைப்பாடு மற்றும் பொறுப்பு கூறலை உரியவாறு நிறைவேற்ற வேண்டியது அவசியமாகும். நாடு என்ற வகையில் உறுதியான வெளிநாட்டு கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். அதேபோன்று பிரிக்ஸ் மாநாட்டில் நாம் நிச்சயம் பங்கு கொள்ள வேண்டும். ஏனெனில் எமது நாடு பிரிக்ஸ் நாடுகளில் அங்கத்துவத்தை பெற்றுள்ளது. ஆகவே நிச்சயம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அரசாங்கத்திடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். නැවතත් ක්‍රියාත්මක කළ යුතුයි කියලා ලංකාව. ඒක මුලින්ම සම්මත කරනකොට ඒ உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கைகளை எதிர்வரும் திங்கட்கிழமை தான் நிச்சயம் வெளியிடுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பிலா தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கைகளை ஜனாதிபதி வெளியிடவில்லையாயின் எதிர்வரும் திங்கட்கிழமை தான் வெளியிட தயாராக உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பிலா தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான இமாம் மற்றும் அல்விஸ் விசாரணை குழு அறிக்கைகள் கிடைக்கப்பெற்ற பின்னரும் அவற்றை வெளிப்படுத்தாமல் மறைத்து வைத்திருப்பது குற்றமாகும் என நேற்று அமைச்சர் விஜித கேரத் குறிப்பிட்டிருந்தார். அவற்றை உரிய தரப்பினரிடம் ஒப்படைப்பதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பிலாவுக்கு அரசாங்கம் 3 நாட்கள் காலக்கெடு வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் ஓய்வு பெற்ற நீதியரசர்களான இமாம் மற்றும் அல்விஸ் ஆகியோர் சமர்ப்பித்த அறிக்கைகளை அரசாங்கம் 7 நாட்களுக்குள் வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பிலா முன்னதாக வலியுறுத்தியிருந்தார். இது தொடர்பில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கேள்வி எழுப்பிய போது அமைச்சரவை பேச்சாளர் விஜித கேரத் இதனை தெரிவித்திருந்தார். பாரிய குற்றம் இழைப்பதாக கூறி நாம் வெளியிடவிருக்கும் அறிக்கையை வெளிப்படுத்தாமல் தடுக்க முடியாது. எதிரிகளுக்கு அஞ்சாமையின் காரணமாகத்தான் நாம் துணிச்சலுடன் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் ஓய்வு பெற்ற நீதியரசர்களான இமாம் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஜூலை 25 சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கை அவரிடம் 3 மாதங்கள் இருந்தன. ஆனால் அந்த அறிக்கையின் விடயங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. அனுரகுமார ஜனாதிபதியின் கரங்களுக்கு இந்த அறிக்கை கிடைக்கப்பெற்று 3 நாட்களுக்குள் அறிக்கையின் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி அலுவலகத்தின் தகவல்களை திருடும் எலியை முதலில் அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதுவே அரசாங்கத்துக்கு சிறந்த விடயமாக அமையும். நான் இந்த விடயத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்னராக அரசாங்கத்தின் இரகசிய தகவல்களை வெளியிடல் குறித்த சட்டத்தின் ஊடாகவோ அல்லது பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தின் சட்ட திட்டங்களுக்கு அமையவோ அந்த அறிக்கையை வெளியிட முன்னர் என்னை கைது செய்வதற்கான கலந்துரையாடல் ஒன்று அரசாங்கத்தின் உயர்மட்ட குழுவுடன் இடம்பெற்றுள்ளது. தேசிய பாதுகாப்பு கருதி அந்த அறிக்கையின் ரகசிய தகவல்களை நான் வெளியிடப் போவதில்லை. அதுவும் இந்த அறிக்கைகள் இரண்டையும் வெளிப்படுத்த தயார் என ஜனாதிபதி அல்லது அமைச்சர் விஜித ஹேரத் கூறும் வரை அந்த அறிக்கையின் விடயங்களை வெளியிடப் போவதில்லை என உறுதியளிக்கின்றேன். இருப்பினும் எந்த காரணத்திற்காகவும் என்னிடம் உள்ள அறிக்கைகளை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க நான் தயாராகவில்லை. இத்தகைய பின்னணியில் ஜனாதிபதி அந்த அறிக்கையை வெளியிடவில்லையாயின் நான் எதிர்வரும் திங்கட்கிழமை அந்த அறிக்கையை வெளியிடுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வென்னி மாவட்ட வேட்பாளர் அறிமுக கூட்டம் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வென்னி மாவட்ட வேட்பாளர் அறிமுக கூட்டம் கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. இதில் முதன்மை வேட்பாளர் சு தவபாலன் மற்றும் ஏ செல்வநாயகம், ரோசின் பெர்னாண்டோ, தி கிந்துஜன், தே தினேஷ்குமார், ப ஆனந்த பிரசாத், ச ரகுமதி, சோ பிரசாத், ஆர் ரோனிடி மில் ஆகிய வேட்பாளர்களும் கட்சி பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேர்தலில் வந்து கணிசமான வெற்றியை பெறும். அதில் இந்த தேர்தல் முடிவுகள் வரைக்கும் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அவசரத்தை சரியாக விளங்கிக் கொள்ளணும். 2015 வந்து நாங்கள் ஒரு மிக சவாலுக்குரிய ஒரு நிலைக்கு இந்த இனம் தள்ளப்பட்டது. அவை நீங்கள் சிலவரில் நினைக்கலாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனிபெரும் கட்சியாக வடகிழக்கில் வந்து வந்தால் அது போதும் என்று. அப்போ அது போதுமல்ல. 18 பாராளுமன்ற உறுப்பினர்களில் வந்து
தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பத்து ஆசனங்களை எடுக்காவிட்டாலும் மற்ற தரப்புகள் சிதறி போய் வந்து பத்து ஆசனங்கள் எல்லாத்தையும் அதுக்கு மேலதிகமாக எடுத்தவையாக இருந்தால் இந்த அரசியலமைப்பு என்ற விடயத்தில் அவர்கள் அனைவரும் ஒன்றுபடுவினம். ஆனால் இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு கொண்டு வருகின்ற அந்த விடயத்திலே அவர்கள் அதை தயாரிப்பில் எப்படி ஆதரிச்சவையோ அதே போல வந்து இதை ஆதரிக்கிறதிலையும் நிறைவேற்றுவதற்கு தங்களுடைய ஆதரவை வழங்குறதற்கும் அவை அனைவரும் ஒன்றுபடுவினம். இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் சரியாக விளங்கி கொண்டு நேர்மையாக பயணிக்கிற முன்னணியினுடைய வேட்பாளர்களை நீங்கள் அனைவரும் பலப்படுத்தணும் என்று உரிமையோடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்ட வரலாறு பதியப்பட போகின்றது. ஆகவே உரிமையோட நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், தமிழ் தேசிய உரிமை சார்ந்த பயணத்தை தொடருவதற்கு இந்த மிக மோசமான ஆபத்தான ஒரு நிலையில இருந்து நம்முடைய மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேணுமாக இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த அறுதி பெரும்பான்மை 18 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும். எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒன்றிணைவை கருத்தில் கொண்டு விமர்சன அரசியலை தமிழ் தேசிய கட்சிகள் நாகரிகமாக கையாள வேண்டும் என தமிழரசு கட்சியின் திருகோணமலை வேட்பாளர் ஜதீந்திரா வலியுறுத்தியுள்ளார். தமிழ் தேசிய பரப்பில் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கிடையே ஏற்பட போகும் ஒன்றிணைவை கருத்தில் கொண்டு தேர்தல் பிரசாரங்களில் நாகரிகமான விமர்சனங்களை முன்வைக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட வேட்பாளர் ஆ ஜதீந்திரா வேண்டுகோள் விடுத்துள்ளார். மூதூரில் இன்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருகோணமலை தமிழ் பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கின்ற நோக்கில் பிரதான கட்சிகளான இலங்கை தமிழர் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி திருகோணமலையில் உடனடியாக இந்த தேர்தலை எதிர்கொண்டு இருக்கின்றது. எங்களுக்கு முன்னால் இருக்கின்றது ஒரே ஒரு இலக்கு, திருகோணமலை தமிழ் பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பது. அதை தவிர வேறு எந்த இலக்கும் இல்லை. நிச்சயமாக தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் யாராகவும் இருக்கலாம், அவர் ஒன்றும் அதிசயங்களை நிகழ்த்தப் போவது இல்லை. ஆனால் திருகோணமலை தமிழ் பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பது மிக முக்கியமானது. அந்த வகையில் நாங்கள் இங்கே ஒன்றுபட்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே ஏனைய மாவட்டங்கள், குறிப்பாக திருகோணமலை தவிர்ந்த ஏனைய வடகிழக்கின் அனைத்து மாவட்டங்களிலும் இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எதிரும் புதிருமான அரசியல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றது. அவர்கள் தங்களுக்குள் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் தொடர்பில் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. திருகோணமலை அதற்கான ஒரு முன்னுதாரணமான பாதையை காண்பித்திருக்கிறது. ஆகவே எதிர்தரப்பாக இருந்தாலும் கூட ஒருவரை மிக நாகரிகமாக அரசியல் மேடைகளில் கையாள்வது அவசியம். ஆகவே அந்த வகையில் ஏனைய மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் ஈடுபடுகின்ற இந்த பிரதான அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் ஒருவரை ஒருவர் விமர்சிக்கின்ற பொழுதும் நாகரிகமாகவும் மற்ற இடங்கள் எதிர்காலத்தில் இணைந்து செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு திருகோணமலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளர் என்ற வகையில் நான் இந்த விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதை தமிழ் மக்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும், அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கவனத்தில் கொள்ளும். தமிழ் தேசியத்தை சாராதவர்களை தமிழ் மக்கள் நிராகரிக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ப அரியநேத்திரன், சி யோகேஸ்வரன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ் மக்கள் தமிழ் தேசியம் சார்ந்த நபர்களை மட்டும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்ய வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ப அரியநேத்திரன், சி யோகேஸ்வரன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். மட்டக்களப்பில் போட்டியிடும் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசனை ஆதரித்து நடைபெற்ற பிரசார கூட்டத்திலேயே அவர்கள் இவ்வாறு வலியுறுத்தினர். இருக்கிற தமிழரசு கட்சியில ஒரு தரமான வேட்பாளராக, முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவராக, உங்களது உறவாக இருப்பவர் தான் அண்ணன் சிறுநேசன் அவர்கள். இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல, பலர் போட்டியிடுகிறார்கள், உறவுகள் போட்டியிடுகிறது, சுய இச்சைக்காக சுயேட்சை குழுவிலே கனவேர் போட்டியிடுகிறார்கள். ஆகையால் நாங்கள் உறவுகளாக இருந்தாலும் எங்கள் உரிமைக்காக அண்ணன் சிறுநேசன் அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தமிழரசு கட்சி அந்த வீட்டு சின்னத்தின் மீதான் இணைப்புகளை கடந்த காலங்களிலே ஏற்படுத்தியிருந்தது. இணைப்பில் இருந்தவர்கள் பிரிந்து போனார்கள். நான் நினைக்கிறேன் 1972 பின்னர் தமிழரசு கட்சி தனித்து கேட்கின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கின்றது. மட்டக்களப்பில் 3 தொகுதி இருக்கின்றது. 3 தொகுதிக்கு 3 பேர் வரக்கூடிய அளவில் நாங்கள் வேலை செய்ய வேண்டும். யார் வர வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். பெயருக்கு, நடிப்புக்கு, நாடகத்துக்கு எங்களுக்கு இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் வரும் தேவையில்லை. சேவை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும்.
உறுதியானவராக இருக்க வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு தமிழ் தேசியத்தை வழிநடத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அவ்வாறாவினால் ஒருவராக தான் நாங்கள் சிறுநேசன் ஐயாவை இந்த முறை வெற்றி பெறுவதற்காக நாங்கள் முழுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நான் இலங்கை தமிழர் கட்சியிலே நான் ஒரு ஆயுள்கால உறுப்பினர். கடந்த தேர்தலிலே நான் ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிட்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும், நான் கொள்கை ரீதியாக, நான் கட்சி ரீதியாக நான் எப்பொழுதும் சொல்கின்ற விடயம் என்னவென்றால், கட்சியில் நிலைப்பாட்டில் எனக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது, கட்சியை விட எனக்கும் ஒரு கொள்கை இருக்கின்றது என்று. அந்த அடிப்படையில் தான் பலரின் வேண்டுகோளை நான் சேர்ந்து தமிழ் தேசியத்தின் கொள்கையின் அடிப்படையில் தான் நான் அங்கு சென்றிருந்தேன். ஆனால் இப்பொழுது எனக்கு விளக்கம் கோரப்பட்டிருக்கின்றது, அது அடுத்த விஷயம். விளக்கம் கோரப்பட்டாலும் நான் இலங்கை தமிழர் கட்சியிலே நான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். இலங்கை தமிழர் கட்சிக்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அண்ணன் அரியநேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று, அவருடைய 2004 தேர்தலின் போது மக்கள் சரியாக வாக்களித்தார்கள். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்து 4 ஆசனங்களை மக்கள் தெரிவு செய்திருந்தார்கள். மேலதிகமாக ஜோசப் அண்ணன் அவர்களுக்கு தேசிய பட்டியல் கிடைத்து 5 ஆசனம் மட்டக்களப்பு கிடைத்திருந்தது. இப்போது அவர் சொல்லுகின்றார், அவர் தமிழரசு கட்சியில் இருக்கின்றார், வீட்டு சின்னத்தில் இருக்கின்றார், எனவே வீட்டுக்கே வாக்களிக்க வேண்டும், சங்குக்கு அல்ல என்பதை அவர் இப்போது தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எனவே ஒரு சந்தேகம், ஒரு மாயை இப்போது விலகி இருக்கின்றது. ஆகவே அதன்படி நீங்கள் செயல்பட வேண்டும். தமிழ் தேசிய பரப்பில் பயணிப்பவர்கள் மக்களுக்காக எதிர்காலத்தில் இணைய வேண்டிய தேவை உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் மக்களின் தீர்ப்பு சில வழிகளில் சிறந்த பாடங்களை புகட்டும் எனவும், தேர்தல் முடிந்த பின்னர் தமிழ் தேசிய கட்சிகள் மீண்டும் இணையலாம் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்தார். நேற்று டான் செய்திகளில் ஒளிபரப்பான தேர்தல் கால சிறப்பு யாவரும் கேளிர் நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்றவர்கள் என்றோ மக்களுக்காக இணைய வேண்டிய தேவை எதிர்காலத்தில் இருக்கும் என்பதை மாத்திரம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் அரசியல் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், கஜதீபன் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கின்றது. நாங்கள் வடக்கு கிழக்கில் 12% தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒரு பலம்பருந்திய சக்தியாக காட்சிப்படுத்த வேண்டி இருக்கின்றபடியால் நாங்கள் எதிர்காலத்திலாவது நாங்கள் இணைய வேண்டிய தேவை இருக்கின்றது. அது சங்கா வீடா என்பது ஒரு பக்கம் இருக்க, இணைய வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை மாத்திரம், யாருடைய பிடி சரியானது, யாருடைய பிடிவாதம் சரியானது என்பதை பற்றி மக்கள் இந்த கருத்தறிகின்ற வாக்கெடுப்பில் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தின் பின்னர் நாங்கள் எவ்வாறு முடிவெடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டிய சூழல் தேர்தலின் பின்னர் உருவாகும் என்று நான் நம்புகிறேன். எதிர்காலத்தில் மக்கள் சில வேளைகளில் அவர்களுடைய தீர்ப்புகள் சில வேளைகளில் எங்களுக்கு பாடங்களை புகட்டக்கூடியதாக இருக்கும், படிப்பினையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் வலியுறுத்த விரும்புகின்றேன். மட்டக்களப்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு இன்று நடைபெற்றது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான அறிமுக நிகழ்வு மட்டக்களப்பில் இன்று நடைபெற்றது. கட்சியின் பிரதி தலைவர் நாகலிங்கம் திரவியத்தின் ஒருங்கிணைப்பில் பொருளாளர் ஆறுமுகம் தேவராஜ் தலைமையில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கட்சியின் தலைமை வேட்பாளருமான சிவநேசதுரை சந்திரகாந்தன் உட்பட வேட்பாளர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். மக்களினுடைய விடுதலைக்காக எங்களை போராட்ட வீரர்களாக தயார்படுத்தி கொண்டும் அந்த போராட்டம் சாத்தியமில்லை என்று சொல்ல அரசியலுக்கு வந்தவர்கள், அதேபோன்று இந்த நாட்டை புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற ஜனாதிபதி அவர்களும் இதே கொள்கையில் வந்தவர்கள். இருந்தாலும் அவர்கள் எதிர்காலத்திலே எப்படியாக நடந்து கொள்வார்கள், அல்லது கடந்த காலங்களைப் போல சிங்கள பேரினவாத சக்திகளுக்கு மாத்திரம் திட்டமிட்டு செயல்படுவார்களா, அல்லது அவர்கள் இன்று ஊரெல்லாம் பெரும் போசலாக அடித்து கொண்டிருக்கிற எல்லா மக்களை ஒன்றாக அணைத்து செயல்படுவார்கள் என்பதை காலம்தான் பதில் சொல்லும். ஏன் அதை குறிப்பிடுகிறேன்னு சொன்னால், நாங்கள் நடந்து வந்த பாதையிலே மிக கவனமாக அடியெடுத்து வைத்து வந்திருக்கிறோம். நடந்து முடிந்த நான் சிறைச்சாலையில் இருந்த 2020 பாராளுமன்ற தேர்தலிலும் மிக நிதானமாக தீர்மானம் எடுத்தோம். இங்கு தலைமுறை குறிப்பினர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வெண்டு ஜனாதிபதியாக இருந்தார். அதுக்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தல் வருகிற பொழுதோ நான் சிறையில் இருந்த பொழுது என்னை எங்களை மொட்டு சின்னத்திலே கேட்கும்படி அப்பொழுது இந்த அவர்கள் கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் எங்களை கூறினார். நாங்கள் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? அவர் மிகப்பெரும் ஒரு பேரினவாத கருத்தோடு சத்தியப்பிரமாண நிகழ்வுகளை பேசியது எங்கள் எல்லோருடைய மனங்களை நோகடித்தது. இருந்தாலும் ஒரு இணக்கப்பாட்டு அரசியலோடு எங்களுடைய மக்கள் நீண்ட அரசியல் வரலாற்றிலே நலிவடைந்திருக்கிறார்கள்.
அந்த நலிவுத்தன்மையை உயர்த்த வேண்டுமாக இருந்தால் மிக கவனமாக பொருளாதார உயர்ச்சி தேவை என்பதற்காக இணக்கப்பட்ட அரசியலும் கவனமாக சொல்கிறோம். ஏன் நான் இதை குறிப்பிட சொன்னால், அப்படியாக எடுத்த முடிவின் காரணமாக நாங்கள் மெல்ல கோவிட் தொற்று பொருளாதார நெருக்கடி ஆட்சி கலைப்பிலே இருந்தும் மெல்ல மாறி ரணில் விக்ரமசிங்கே அவருடன் பணியாற்றியிருக்கிறோம். இணக்கப்பட்ட அரசியலை இருந்தாலும் அவரோடு இந்த இறுக்கமான உறவு என்னவென்றால், தமிழர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அதிகார மையம் மாகாண சபை முறைமையாவது மிக விரைவாக அமலாக்கிக் கொள்வோம், மிக கூடிய அதிகாரங்களோடு பெற்றுக்கொள்வோம், இங்கிருக்கிற எல்லை பிரச்சனைகள் நிர்வாக பிரச்சனை காணி பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வோம் என்று நாங்கள் உறுதியாக நம்பினோம். இன்னும் தீர்வு காணப்படவில்லை. இதை தீர்த்து கொள்வதற்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி எதிர்காலத்திலே போராட வேண்டும். வீடுகள் இல்லை, வீதிகள் இல்லை, மலசல கூடங்கள் இல்லை, பாதைகள் இல்லை, ஒழுங்கான பாடசாலைகள் இல்லை. முன்னாள் போராளிகள் அபயங்களை இழந்து கஷ்டப்பட்ட போராளிகள் தொடர்ந்தும் கஷ்டப்பட வேண்டும். பிள்ளைகளை பாடசாலைகளில் நல்ல பாடசாலைக்கு அனுப்ப முடியாமல் கஷ்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களது அரசியல் வியாபாரம் நடக்கும். அந்த அரசியல் வியாபாரிகள் ஒவ்வொரு சீசனுக்கும் வியாபாரம் செய்ய வேண்டுமாக இருந்தால் உண்மையை உணர்த்துகின்ற தமிழ் மக்கள் விடுதலை பிரிய கட்சி வெல்லக்கூடாது என்பதற்காக, கிழக்கு தமிழர்கள் வெல்லக்கூடாது என்பதற்காக வெளிநாட்டுகளில் இருந்தும் அண்டை பிரதேசங்களில் இருந்தும் கட்டப்பட்ட பணத்தையும் பெற்றுக்கொண்ட பணத்தையும் பெற்றுக்கொண்டு தாங்கள் கூறிய பொய்களை மெய்களாக மாற்றுவதற்காக தொடர்ந்தும் தமிழ் மக்கள் விடுதலை பயிற்சி வெல்லக்கூடாது என்பதற்காக, கிழக்கு தமிழர்கள் வெல்லக்கூடாது என்பதற்காக 400 பேர் போட்டி போடுறாங்க. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரசார கூட்டம் இன்று நுவரெலியாவில் இடம்பெற்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரசார கூட்டம் நுவரெலியா நோர்வூட் நிவளிகம பகுதியில் இன்று இடம்பெற்றது. இதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், உபதலைவர் கணபதி கனகராஜ், நோர்வூட் பிரதேச சபை முன்னாள் தலைவர் ரவி குழந்தைவேல் மற்றும் மக்கள் பங்கேற்றிருந்தனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் சரி, என்னை பொறுத்தவரைக்கும் சரி, வாக்குகள் தாண்டி நாங்கள் வந்து ஒரு தவறான வதந்தியை கிளப்பியோ இல்லாட்டியோ ஒரு முகமூடியை போட்டோ உங்களை ஏமாற்றி வாக்கெடுக்கணும்னு அவசியம் இல்லை. 4 வருஷமாக நாங்கள் உங்களுக்காண்டி பேசியிருக்கோம், வேலையும் செஞ்சுருக்கோம். இந்த கடந்த 4 வருஷத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும் விமர்சனங்கள் இருக்கதா செய்யும். கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது அவருக்கு தோளோட தோல் நின்ற அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு இல்லாம போயிருக்கு. ஆனா இன்னும் நாங்க இன்னும் பலமா இருக்கு. அதுக்கு நீங்க எல்லாரும் ஒரு காரணமா இருந்திருக்கீங்க. 2 வருஷத்துல நாட்டை மீட்டெடுத்த ரணில நீங்க தூக்கி போட்டீங்க. 4 வருஷமா உங்களுக்காண்டி குரல் கொடுத்த எங்களையும் தூக்கி போடாம இருந்தா சரி. உங்க எல்லாருக்கிட்டையும் நான் வெளிப்படையா சொல்லி ஆகணும்னா, இதுக்கப்புறம் சம்பள உயர்வு எப்படி கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நபர்கள் அவங்களோட அரசியல் சுயநலத்துக்காண்டி உங்களை தச திருப்ப வந்து என்ன சொன்னாங்க, இல்ல இது ஏமாத்த வேலை கிடைக்காதுன்னு. இப்ப 10ஆம் தேதி சம்பளம் கிடைச்சிச்சா இல்லையா? நான் உண்மையா சொன்னா பொய்யா சொன்ன, ஆனால் நீங்கள் அன்னைக்கு நம்பலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து 1350 ரூபா அடிப்படை சம்பளம் எடுத்து கொடுப்போம்னு நான் சொன்னேன். ஆனால் மக்கள் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே இருக்க இளைஞர்களும் குறிப்பாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ஜனாதிபதி அவர்கள் பதவி எடுத்த பிற்பாடு அவர் வந்து மீனவர்களுக்கு சலுகை வழங்கினார், விவசாயிகளுக்கு சலுகை வழங்கினார், பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு, மலையகத்தில் இருக்கிற அரசியலுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அடி ஒன்று உழுகிறதுக்கான சாத்தியம் வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பிரதித்துவத்தை குறிப்பாத்து நிறைய நபர்கள் சுயேட்சையா குழுக்களை ஆரம்பிச்சு அவங்க வந்து உங்க வாக்குகளை சிதறடிக்க பாக்குறாங்க. மறுபடியும் நான் உங்க எல்லார்கிட்டையும் கேக்குறேன், சம்பளம் கிடைச்சிச்சா? நல்ல சம்பளமா? எல்லாரும் திருப்தி தானே? இல்ல முகத்துல திருப்தி தெரியல, சரியா? அதே மாதிரி நாங்க வந்து அரசாங்கத்தோடையும் சேர்ந்து வேலை செய்யறதுக்கும் தயாராயிட்டு இருக்கோம். எந்தெந்த ஆனா இது வந்து கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலைமையில பொருளாதாரத்தை நிலைநாட்டுறதுக்காண்டி நாங்கள் அரசாங்கத்தை அந்தந்த பகுதிகளில் எதிர்த்தாலும் எதிர்ப்போம், ஆதரவு கொடுக்குறதுனாலும் ஆதரவு கொடுப்போம். அதனால்தான் நாங்கள் தனித்துவமாக யானசனத்தில் கேட்குறோம். இனப்பிரச்சனையை தீர்ப்பது தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் சாதகமான பதில் எதையும் வழங்கவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் இனப்பிரச்சனையை தீர்ப்பது தொடர்பில் சாதகமான பதில் எதையும் வழங்கவில்லை எனவும், ஐக்கிய மக்கள் சக்தி நுவரெலியா மாவட்டத்தில் 5 ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாகவும் நுவரெலியா மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இன்று ஊடக சந்திப்பை நடத்திய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
இன்றைய ஜனாதிபதி அவர்கள் அதாவது இனப்பிரச்சனையை தீர்ப்பார் என்ற எதிர்பார்ப்புடன் மக்கள் இருக்கின்றார்கள். வடகிழக்கு மக்களும் சரி, அதிலே மலையக மக்களும் சரி, எல்லா எதிர்பார்ப்புடன் இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே அவருடைய உரையானது சற்று சந்தேகத்தை எழுப்புகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர் சொல்லுகின்றார், இப்பொழுது ஐநாவிலே இலங்கைக்கு ஆதரவாக ஏற்படுத்தப்பட்ட பிரேரணையை அவர் எதிர்ப்பதாக சொல்லியிருக்கின்றார். அந்த வகையிலே இலங்கையுடைய இனப்பிரச்சினையை தீர்வதற்கு அவர் ஒரு சாதகமான பதிலை சொல்லவில்லை. அதே போல் யுத்த குற்றம் செய்தவர்களை நாங்கள் கைது செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உள்நாட்டு நீதிபதிகளை கொண்டுதான் இந்த யுத்த பரிசீலனை செய்யப்படும் என்பதையும் அவர் சொல்லியிருக்கின்றார். இது ஒட்டுமொத்தமாக ஒரு இனப்பிரச்சனையை அல்லது அந்த தமிழர்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான சூழ்நிலை தான் நாங்கள் காணப்படுகின்றது. ஆகவே இங்கு வாழ்கின்ற தமிழ் மக்கள் இதை சிந்தித்து செயலாற்ற வேண்டும். அதே நேரத்தில் சிங்கள மக்களும் இன்று எதிர்பார்க்கின்றார்கள், இந்த பிரச்சனைகளை தீர்ந்து ஒரு சுமூகமான நாடாக சுமூகமாக வேலை செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றார்கள். அதிலே இது ஜனாதிபதியினுடைய கொள்கை ஏட்டுக்கு போட்டியாக இருக்கின்றது என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. நிச்சயமாக ஐக்கிய மக்கள் சக்தி இந்த முறை அதை தங்களது வாக்குகளை கூட்டி 5 உறுப்பினர்களை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் போலீசாருக்கும் பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கும் யாழ்ப்பாண போலீசாருக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. தேர்தல் கால வன்முறைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் நாடாளுமன்ற தேர்தல் காலங்களில் ஏற்படும் பிரச்சினைகள் மற்றும் வன்முறைகளை தடுக்கும் முகமாக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த கலந்துரையாடலில் வேட்பாளர்கள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மன்னர் திருக்கேதீஸ்வரம் மற்றும் சதச மனித புதைகுழி வழக்குகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. மன்னர் திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுழி மற்றும் மன்னர் சதச மனித புதைகுழி தொடர்பான வழக்குகள் இன்று மன்னர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. திருக்கேதீஸ்வர மனித புதைகுழி எச்சங்களை புளோரிடாவுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வைத்தியரினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதுடன் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நீதிமன்றத்தினால் கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய திருக்கேதீஸ்வர மனித புதைகுழி வழக்கு மீண்டும் நவம்பர் மாதம் 21 அழைக்கப்படவுள்ளது. மன்னர் சதச மனித புதைகுழி எச்சங்கள் தொடர்பில் இறப்புக்கான காரணம் பாலினம் வயதெல்லை போன்ற விடயங்கள் தொடர்பான அறிக்கை தயாரிப்பதற்கான ஆய்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்க இடவசதிகள் போதாதுள்ளதால் நீதிமன்றத்தில் ஒரு கட்டளையாக்குமாறு கோரப்பட்டது. அதற்கான கட்டளை இன்று மன்னார் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. வழக்கு மீண்டும் நவம்பர் மாதம் 21 அழைக்கப்படவுள்ளது. இந்த வழக்குகளின் போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சார்பாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் மன்றில் முன்னிலையானார். சதோச புதைகுழி வழக்கு இந்த மாதம் 7 11 வரை டாக்டர் ராஜபக்ஷ குழுவினராலும் ராஜ் சோமதேவா குழுவினராலும் மனித புதைகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காப்பலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பொதிகளிலிருந்து மனித கூட்டுத்தொகுதி எச்சங்கள் பிரிம்பாகவும் அதனோடு எடுக்கப்பட்ட பிற பொருட்கள் அது ஆர்டிஃபெக்ட்ஸ் பிரிம்பாகவும் நீதிமன்ற வளாகத்தில் பிரித்தெடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டன. இந்த மனித புதைகுழியை சுற்றி 4 பரிச்சாத்தமாக தோண்டி பார்த்து 110 cm 130 cm அளவு 4 தோண்டி பார்த்து ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது 8 அவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு பொதி செய்யப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொதிகள் இன்று அதாவது இன்று 16 கௌரவ நீதவான் நீதிமன்றத்தில் அழைத்து கொள்ளப்பட்ட போது அதற்காக அரசு சட்டத்தரணிகளும் காணாபூர்வ அலுவலக உத்தியோகத்தர்களும் காணாமோடர் சம்பந்தம் பாதிக்கப்பட்டவர் சம்பந்தமாக ஆஜராகும் சட்டத்தரணிகளும் ஆஜராகி இருந்தார்கள். இந்த இடத்தில் நீதிமன்றத்தினால் சில கட்டளைகள் ஆக்கப்பட்டன. உதாரணத்துக்காக டாக்டர் கேவகையினால் பகுப்பாய்வு செய்யப்பட இருக்கின்ற இந்த மனித எச்சங்கள் அதாவது அதற்கான இறப்புக்கான காரணம் ஆண் பெண் அதற்கான வயதில்லை போன்ற விடயங்கள் சம்பந்தமான அறிக்கை சம்பந்தமாக பகுப்பாய்வு செய்வதற்கு ஃபொரன்சிக் ஆந்த்ரோபாலஜியை பகுப்பாய்வு செய்வதற்கு இடவசதிகள் காணாபடியால் நீதிமன்றத்திலிருந்து ஒரு கட்டளை ஒன்று ஆக்கும்படி கேட்கப்பட்டது. அதற்கான கட்டளை இன்று கௌரவ மன்றினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் அத்தோடு ராஜ் சோமதேவா அவர்களும் அந்த அறிக்கை இது இந்த
எடுக்கப்பட்ட புற பொருட்களிலிருந்து அதற்கான காலப்பகுதி என்னவாக இருக்கும் என்ற அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட கேட்டிருக்கிறது. அத்தோடு மேலதிகமாக இந்த புதைகுழி, சதோச புதைகுழியை மீண்டும் தோண்டப்பட வேண்டுமா, அதனை பாதுகாக்க வேண்டுமா, அது சம்பந்தமான அபிப்பிராயங்களையும் இந்த பேராசிரியர் ராஜ் சோமதாவினாலும் சட்ட வைத்தியர் ராஜபக்சே அவர்களாலும் அறிக்கை ஒன்றை அடுத்த 21 நவம்பர் மாதத்துக்கு முதல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு மீண்டும் 21 நவம்பர் கூடப்பட இருக்கின்றது. அத்தோடு இந்த பொருட்கள் உரிய திணைக்களங்களுக்கு அனுப்பிவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு உரிய திருத்தவர்களுக்கு கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியில் சிறுவர் பாதுகாப்பு தேசிய கொள்கை தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வு இன்று நடைபெற்றது. கிளிநொச்சியில் சிறுவர் பாதுகாப்பு தேசிய கொள்கை தொடர்பான ஒரு நாள் விழிப்புணர்வு செயலமர்வு இன்று நடைபெற்றது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் மாவட்ட செயலகம் என இணைந்து குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு சிறுவர் பாதுகாப்பு தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் விருத்தி பயிற்சி மண்டபத்தில் செயலமர்வு நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் மாவட்ட பதில் அரசாதிபர் எஸ் முரளிதரன், குடும்பநல சுகாதார உத்தியோகத்தர்கள், மாவட்ட சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இலங்கையின் விவசாயத்துறையை ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட நிலைக்கு கொண்டு வருவதற்கு நீண்டகால ஒருங்கிணைந்த தேசிய வேலை திட்டம் தேவை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முறையற்றிருக்கும் இலங்கையின் விவசாய தொழிலை ஒழுங்கமைக்கப்பட்ட நிலைக்கு கொண்டு வருவதற்கு நீண்டகால ஒருங்கிணைந்த தேசிய வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்ற விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சின் முன்னேற்ற மீளாய்வின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். கிராமிய அபிவிருத்தி திட்டங்களின் முக்கிய குறிக்கோள் கிராமப்புற வறுமையை ஒழிப்பதாக இருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி கூறினார். எதிர்காலத்தில் கிராமிய வறுமையை ஒழிப்பதே கிராமிய அபிவிருத்தி திட்டங்களின் பிரதான இலக்காக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். முழு நாட்டையும் உள்ளடக்கிய வகையில் கிராமப்புற வறுமையை ஒழிக்க புதிய விரிவான வேலை திட்டத்தின் தேவையையும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் MPNM விக்ரமசிங்க, அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள், திட்டப்பணிப்பாளர்கள் உள்ளிட்ட அமைச்சின் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்களை அரசாங்கம் ஏமாற்றியுள்ளதாக ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்துள்ளார். அரசாங்கம் அரச ஊழியர்களை ஏமாற்றியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மக்களுக்கு தேர்தல் பிரசார காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக தெரியவில்லை எனவும், நாட்டு மக்களுக்கு வாழ தகுந்த நாட்டை உருவாக்குவோம் என கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் சர்வதேச நாணய நிதிய விடயத்தில் அதன் நிபந்தனைகள் மாற்றியமைக்கப்படும் என அரசாங்கம் கூறியதாகவும், இருப்பினும் நாணய நிதிய பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது எந்தவித மாற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை எனவும் அவர் கூறினார். அதேபோன்று அரச ஊழியர்களில் 80% தேசிய மக்கள் சக்தியினருக்கு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்ததாகவும், இருப்பினும் அரசாங்கம் அவர்களுக்கு வழங்கியுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக தெரியவில்லை எனவும், இவ்வாறாக அரசாங்கம் அரச ஊழியர்களை ஏமாற்றியுள்ளதாகவும் ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்தார். யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரி பகுதியில் கடந்த 10 இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரி பகுதியில் கடந்த 10 இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தங்க நகைகளும் மீட்கப்பட்டுள்ளன. சாவக்கச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கெருடாவில் பகுதியில் வீடொன்றுக்குள் பகல் வேளையில் நுழைந்த திருடர்கள் 16 பவுன் நகைகள் மற்றும் தொலைபேசியை திருடிச் சென்றனர். கணவன் மனைவி இருவரும் பணிக்கு சென்று வீடு திரும்பிய நிலையில் வீட்டில் திருட்டு இடம்பெற்றிருப்பது அவதானிக்கப்பட்டு பாதுகாப்பு கேமராவின் ஆதாரத்துடன் சாவக்கச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. அதனையடுத்து விரைந்து செயற்பட்ட போலீசார் நேற்று சந்தேக நபர்களான 2 பெண்கள் மற்றும் நகைகளை பெற்றுக்கொண்ட வர்த்தகர்கள் இருவர் உட்பட 5 கைது செய்தனர். அத்துடன் உருக்கப்பட்ட நிலையில் நகைகளும் சந்தேக நபர்களான பெண்களிடமிருந்து நகை விற்ற 7 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகை விற்ற பணத்திலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட ஆடம்பர மின் உபகரணங்கள் என்பனவும் கைப்பற்றப்பட்டன. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் இன்று டெங்கு விழிப்புணர்வு முன்னெடுக்கப்பட்டது.
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் இன்று டெங்கு விழிப்புணர்வு மற்றும் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. புதுக்குடியிருப்பு பிராந்திய சுகாதார வைத்திய பணிமனையின் ஏற்பாட்டில் சுகாதார வைத்திய அதிகாரி பி சத்யரூபன் தலைமையில் புதுக்குடியிருப்பு பிராந்திய சுகாதார பணிமனை உத்தியோகத்தர்கள் மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினருடன் இணைந்து துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது சோதனை நடவடிக்கையும் இடம்பெற்றது. டெங்கு நோய் பரவக்கூடிய இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. துப்புரவு செய்யப்படாத காணிகள், வெற்று காணிகள், கடைகளின் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையில் முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய தொற்று நோய் வைத்திய அதிகாரி விஜிதரன், புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், சமூர்த்தி பயனாளர்கள், சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், புதுக்குடியிருப்பு போலீசார், ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மாவட்ட நிதி செயற்பாட்டு முன்னேற்ற மூலாய்வுக் கூட்டம் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட நடப்பாண்டின் மூன்றாம் காலாண்டுக்கான நிதி செயற்பாட்டு முன்னேற்ற மூலாய்வுக் கூட்டம் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலக கணக்கு கிளையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசு அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலக பிரதம கணக்காளர் கஜேந்திரன் மாவட்டத்தின் நிதி விடயங்கள் தொடர்பில் விளக்கம் அளித்தார். தொடர்ந்து மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களுடன் இணைந்த திணைக்களங்களினது நிதி செலவின தலைப்புகளின் கீழ் கிடைக்கப்பெற்ற ஒதுக்கீடுகள், அவற்றின் தற்போதைய நிதி செயற்பாட்டு நிலைகள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலாளர்கள், உதவி திட்டமிடல் பணிப்பாளர்கள், கணக்காளர்கள், திணைக்களங்களின் மாவட்ட இணைப்பாளர்கள், விடயத்திற்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலக கணக்கு கிளை உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். எகட் கரிதாஸ் நிறுவனம் உணவு பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்வை நடாத்தியது. உலக உணவு தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு கரிதாஸ் எகட் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இன்று நஞ்சற்ற உணவு நாளை, நோயற்ற வாழ்வு என்னும் கருப்பொருளில் விசேட விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. எகட் கரிதாஸ் நிறுவனத்தின் எகட் கரிதாஸ் உணவு பாதுகாப்பு திட்ட இணைப்பாளர் டி சுபாகரனின் ஏற்பாட்டில் நிறுவன இயக்குநர் அருட்பணி நிக்சன் அடிகளார் தலைமையில் நிகழ்வுகள் நடைபெற்றன. 2024 உலக உணவு தினத்தை முன்னிட்டு சுமார் 2 ஏக்கர் வயல் நிலத்தில் நெல் விதைப்பு நிகழ்வும், நன்னீர் மீன் வளர்ப்பு திட்டத்திற்கான ஆரம்ப நிகழ்வும், உணவு பாதுகாப்பு வேலை திட்டத்தின் கீழ் இணைந்து செயற்படுகின்ற சமூக மட்ட குழு உறுப்பினர்களுக்கான நீர்த்தாங்கிகளும் காசோலைகள் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. எகட் கரிதாஸ் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர் அருட்தந்தை ஜேசுதாசன் அடிகளார், மதத் தலைவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நிறைய மக்கள் உணவு இல்லாமல் பட்டினியால் கிடப்பதற்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற வேளையிலே இந்த உலகம் பறந்து விரிந்ததாக இருக்கின்றது. கடல் மற்றும் எல்லா நிலம் எல்லா இடங்களிலும் அந்த இயற்கை அன்னை வளத்தை கொட்டி கிடக்கின்றது. ஆகவே யார் யாரெல்லாம் முயற்சி எடுக்கின்றார்களோ அதே வேளையிலே அறிவை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த உணவு உற்பத்தியை வீழ்த்தி செய்து உலகிற்கு கொடுக்கின்றார்கள். எனினும் இன்று இது போதுமானதாக இல்லை. ஆகவே இந்த உணவு உற்பத்தி சம்பந்தமாக மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்துகின்றேன், விழிப்புணர்ச்சியும் முயற்சியும் அடைந்து எல்லா மக்களும் கிடைக்கும்படியாக செய்ய வேண்டும். நன்னீர் மீன் வளர்ப்பை தொடங்கியிருக்கின்றோம். அதே போன்று சிறு விவசாயிகளை ஊக்கப்படுத்துவதற்காக தண்ணீர் டேங்குகளையும் அவர்களுக்கு கொடுத்து இன்றைய நாளிலே இந்த விவசாயத்தை அவர்கள் மேற்கொள்வதற்காக பண உதவிகளையும் நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் செய்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை அனைவருக்கும் உணவு, ஆரோக்கியமான உணவு, நஞ்சற்ற உணவு. இது பலரும் பல நிறுவனங்களும் அரசும் இதை செய்து கொண்டிருக்கின்ற வழியிலே இந்த பணியை கரிடாஸ் எகே நிறுவனமாக நாங்கள் அதை செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். பெருந்தோட்ட மக்களின் உணவு பாதுகாப்பு மற்றும் போசனை உணவு தொடர்பான விழிப்புணர்வு கண்காட்சி வெரிலியா ஹெட்டனில் இன்று இடம்பெற்றது. ரசாயன பொருட்கள் கலந்த உணவு காரணமாக மக்கள் நோய்வாய்ப்படுவதை தடுக்கும் நோக்கில் கண்டி ஹெரிதாஸ் மற்றும் செடிக் நிறுவனம் என்பன இணைந்து ரசாயன பதார்த்தங்கள் அற்ற உணவையும் போசனை மிக்க உணவையும் வீட்டுத் தோட்டத்தில் உற்பத்தி செய்வதற்கான வழிகாட்டல்களையும் 25 மாவட்டங்களிலும் வழங்கி வருகின்றது. அதற்கமைவாக ஹெட்டன் ஹெரிதாஸ் மண்டபத்தில் இடம்பெற்ற கண்காட்சியில் வீட்டுத் தோட்டங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட மரக்கறிகளும் போசனை உள்ள மூலப்பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன.
இதன்போது விருந்தினர்கள் பழக்கன்றுகள் வழங்கி வரவேற்கப்பட்டனர். நிகழ்வில் விசேட அதிதியாக தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் இணைப்பாளர் மில்ரோய் ஃபோன்சேகா அடிகளார், பணிப்பாளர் லுக் நில்சன் பெரேரா, இணைப்பாளர் நிலானி தெரேசா, பணிப்பாளரும் முன்னாள் ஹட்டன் பங்கு தந்தையுமான நிவ்மன் பீரிஸ் அடிகளார் உட்பட அருட்தந்தியர்கள் பங்கேற்றனர். இன்றைய தினம் உலக உணவு தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஐக்கிய நாடு சபையானது அக்டோபர் மாதம் 16 திகதியை சர்வதேச உலக உணவு தினமாக அனுஷ்டிக்க ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றது. விசேஷமாக இன்றைய நாள் ஐக்கிய நாடு சபை மூலமாக முன்வைத்திருக்கின்ற உணவு என்பது தேவை மாத்திரமல்லாமல் உரிமை என்பதை மாற்றுவதற்கான இலக்கின் கீழ் இன்றைய நாளினில் கரெக்டாஸ் கண்டி செட்டிங் நிறுவனம் மூலமாக இன்றைய தினம் சர்வதேச உணவு தினமாக எட்டன் பிரதேச நாட்களில் கொண்டாடுகின்றோம். அனைவருக்கும் உணவின் உரிமையை பெற்றுக்கொள்வதோடு பரிபூரணமான வாழ்வை வாழ்வதாகும். இந்த காலகட்டத்திலே இவர்கள் முகம் கொடுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை அடைவதற்கு முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை இத்தோடு ஆராய்ந்து பார்க்கும்போது இளம் வயது திருமணம், போஷாக்கு குறைபாடு, காலதாமதமாகிய திருமணங்கள், அதே போல நச்சு கலந்த உணவுகள் உட்கொள்வது, உணவு பழக்க வழக்கங்களின் குறைபாடுகள், இவைகளை இவர்கள் இனங்கண்டு இந்த 3 வருட காலமாக இவர்கள் அது வேலை திட்டங்களில் விழிப்புணர்வு செய்து அவர்களது வாழ்க்கையை எப்படி முன்னெடுத்து செல்வது, வீட்டுத் தோட்டங்களின் மூலமாக நல்ல காய்கறிகளை ஓர்கானிக் காய்கறிகளை உட்கொண்டு அவர்களது போஷாக்கான உணவை பரிபூரணமான வாழ்க்கைக்கு தேவையான விழிப்புணர்வுகளை எப்படி ஏற்படுத்துவது என்பது இந்த நிறுவனத்தின் நோக்கமாகும். நாங்கள் இவ்வாறான ஒரு கண்காட்சியும் சந்தையோடு சேர்ந்து ஒரு அவேர்னஸ் நிகழ்ச்சி திட்டத்தை வந்து நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கோம். எங்களுடைய நிறுவனத்தினூடாக நாம் வந்து நம்மளுடைய வீட்டு தோட்டங்களை உருவாக்கி சத்தான உணவுகளை உட்கொள்றதுக்காக, அதாவது மக்கள் வந்து இந்த உணவு தினத்தினூடாக அவங்க தெளிவு பெற்று அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் அவங்க அக்கறை செலுத்தி நச்சில்லாத உணவுகளை உட்கொள்றதுக்காக எங்களுடைய இந்த வேலை திட்டம், இன்றைய நாள் இந்த அறிவூட்டல் நிகழ்ச்சி திட்டம் சிறப்பாக அமைபெற்றுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் உங்கள் சுற்றுலா கனவை நனவாக்கிக் கொள்ள இன்றைய செனிக்கோலைவ் காப்புறுதிதாரராகிடுங்கள்.